தூத்துக்குடி மாவட்டத்தில் இயங்கி வரும் ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இயங்கி வரும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி அதற்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தெற்கு வீரபாண்டியபுரம் பகுதியில் இரண்டாவது யூனிட் தொடங்குவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 விதிகளுக்கு எதிரானது என்றும், எனவே அதன் உரிமத்தை ரத்து செய்யக்கோரியும் ஓய்வு பெற்ற பேராசிரியை பாத்திமா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டத்தை 4 மாதத்திற்குள் நடத்தி முடிவு காண வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜூன் 13 மத்திய அரசு பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் வழக்கை நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இந்த வழக்கில் இருக்கக்கூடிய 5 பார்ட்டிகள் தவிர மறைமுகமான ஒரு பார்ட்டி இருக்கிறார். அந்த பார்ட்டி தான் சுற்றுச்சூழல். அந்த சுற்றுச்சூழலை பார்க்க வேண்டிய அந்த முக்கியமான பொறுப்பு இந்த நீதிமன்றத்துக்கு இருக்கு என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு அவர்கள் கூறியிருப்பது, 1, ஏற்கனவே பெறப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்ற என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ் இப்பொழுது மறுபடியும் பெறப்பட வேண்டும். அது 23/9/18 4 மாதத்திற்குள் ஒரு முறையான பொது விசாரணை நடத்தி மக்கள் பங்கேற்புடன் அவர்கள் கருத்துக்களை உள்வாங்கி அந்த இறுதி என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். 2, மனுதாரிகள் கோரியிருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டளை வேலைகளை அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை கூறியிருக்கிறார்கள். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.